பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய விமானப்படை தாக்குதலில் 20 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், காசா பகுதியில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. அல் அக்சா மசூதிக்குள் இஸ்ரேல் காவல்துறையினர் அத்துமீறலில் ஈடுபட்டதற்கு பதிலடியாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தங்களது பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. எல்லைப் பகுதிகளில் தீவிரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் வகையில் இஸ்ரேலிய ராணுவம் தயார் நிலையில் இருப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இதனிடையே எல்லைப் பகுதிகளில் அமைதி ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடரும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பெனி கான்ஸ் தெரிவித்துள்ளார். இதனிடையே கிழக்கு ஜெருசலேமில் அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர ஆலோசனை நடத்தியது.